அன்புள்ள நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன். மீண்டும் ஆத்ம தரிசனம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பரிகாரம்னு சொல்றதுக்கு முன்னாடி, எல்லாரும் ஆத்ம தரிசனம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே பண்ணுங்க. இன்னும் பல பல சுவையான தகவல்களை நான் உங்களுக்கு அளிக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு கேட்க கேட்க உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். இந்த இந்த பரிகாரங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா நடக்குங்க. தயவு செய்து, வாழ்க்கை என்பதே ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கை மேல் வாழ்க்கையை வைத்து இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். கண்டிப்பாக நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் நான் சொல்லும் பரிகாரம் என்னவென்றால், ரொம்ப நாளா வீடு இருக்குங்க, நிலம் இருக்கு, விவசாய நிலம்னு வீடு கட்டி வச்சிருக்கேன், அதை விற்கணும்னு பாக்குறேன், விற்கவே முடியல, ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நிலத்துக்கு அதிபதி யாருன்னா அங்காரன். சோ நீ என்ன பண்ணணும்னா, விவசாய நிலங்கள், வீடு, இந்த காலி மனை விற்பதில் ஏதாவது சிக்கல் இல்ல பிரச்சனை, ஏதாவது ஒரு இடர் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர டைம் அதுல இருக்கும் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா, தினசரி கேலண்டர். அதுல நவகிரகத்துல உள்ள செவ்வாய் பகவான் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் அங்காரக பகவானுக்கு வந்து செவ்வாறை அணிவித்து ரெண்டு தேங்காய், ரெண்டு மண்டை வெல்லம், 800 கிராம் தூரம் பருப்பு வைத்து வழிபட்டு இந்த பொருட்களுடன் மனதார உங்கள் பிரார்த்தனையை அங்காரக பகவானிடம் சொல்லுங்கள். இந்த காணிக்கை வந்து எப்படின்னா, ஒரு 51 ஒரு 101 உங்களால முடிஞ்சது அந்த அர்ச்சனை பண்ணி வைக்கிறார் பாத்தீங்களா, அந்த ஐயருக்கு கொடுங்க. அது கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த காலி மனை, அந்த வீடு, ஏதாவது சிக்கிறதுனா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பரிகாரம், மறவாதீர்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையிலே கோவிலுக்கு சென்று அங்குள்ள நவக்கிரகங்களில் உள்ள அங்காரக பகவானை பார்த்து அவருக்கு செவ்வாடை அணிவித்து ரெண்டு தேங்காய், ரெண்டு மண்டை வெல்லம், 800 கிராம் தோரம் பருப்பு, இதை வந்து தானமா படையுங்க. அர்ச்சனை பண்ணி வைக்கும் ஐயருக்கு உங்களால் இயன்ற காணிக்கை 51 101 தானமா கொடுங்க. அப்புறம் பாருங்க மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான பரிகாரத்தில் உங்களுக்கு வகை வகையாக சொல்ல விரும்புகிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதுதான் இந்த ஆத்ம தரிசனமோட யூடியூப் சேனலோட குறிக்கோள் என்னன்னா, தெளிவற்ற மனநிலையில் இருக்கும் மக்களை நல்ல முறையிலே தெளிவாக்கி அவர்களை ஒரு நல்வழிப்படுத்துவதுதான் எங்களது குறிக்கோள். அதாவதுங்க, இப்போ உங்களுக்கு ஜுரம் வருது, ஜுரம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்ன எடுத்துக்கோனே, நான் ஜுரம் வந்தா எடுத்தவொடனே டாக்டர் வீட்டுக்கு போவேன், எனக்கு தெரிஞ்ச பாட்டி வைத்தியம் இருக்கு, அதை 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 பண்ணிப்பேன், அது சரியாவையா? சரி, நமக்கு ஜென்ரலா ஜுரம் வந்தா வீட்டில் ஒரு டோலோசிஸ் போட்டு எடுத்து போட்டுப்போம், இல்லை குரூசில் போட்டுப்போம், தலைவலி டாக்டர் போட்டுப்போம், அதுலயும் சரியாகல அப்படின்னால டாக்டர்கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை பல பல ஞானிகளும் மகான்களும் நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா லைஃப்ல வந்தாலே வாழ்க்கையின் வெற்றி நமதே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். தவறாமல் ஆத்ம தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். அன்புடன் வீரமணிக்கு.